வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கடலோர மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. டெல்டா மாவட்டங்கள் கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்காலில் மிதமான மழையும், உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நாளை கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும், கடலோர மாவட்டங்களில் மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இன்று முதல் வரும் 3 தேதி வரை குமரிக்கடல் பகுதியில் மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னை நகரின் பல பகுதிகளில் இன்று மதியம் பரவலாக மழை பெய்தது. காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் திடீரென மழை பெய்தது. வடபழனி, கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், காமராஜர் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 15 நிமிடங்களுக்கு மேலாக நீடித்த மழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. மகரவிளக்கு பூஜையை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று திறக்கப்படுகிறது. மண்டல மகரவிளக்கு காலத்தையொட்டி சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை கடந்த மாதம் 15 தேதி திறக்கப்பட்டது. 41 நாட்கள் சிறப்பு வழிபாடுகளுக்கு பின்னர் கடந்த 26 தேதி மண்டல பூஜை நடைபெற்றது. மண்டல பூஜைக்கு பின் அன்றிரவு 10 மணிக்கு கோவில் நடை அடைக்கப்பட்டது. இதையடுத்து மகரவிளக்கு பூஜையை முன்னிட்டு ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்படுகிறது. மாலை 5 மணிக்கு தந்திரி கண்டரரு மகேஷ் மோகனரு முன்னிலையில் மேல்சாந்தி பரமேஸ்வரன் நம்பூதிரி நடையை திறந்து வைக்கிறார். நாளை முதல் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள். 31 தேதி முதல் எருமேலி பெருவழிப்பாதை வழியாகவும் சபரிமலைக்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். எருமேலியில் பக்தர்கள் உடனடி தரிசனத்திற்கு ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்ய வசதி செய்யப்பட்டுள்ளது. எருமேலி கோழிக்கடவிலிருந்து காலை 5:30 மணி முதல் 10:30 மணி வரையிலும், அழுதக்கடவு முக்குழியிலிருந்து காலை 7 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். அம்பலப்புழை மற்றும் ஆலங்காடு ஐயப்ப பக்த குழுவினரின் எருமேலி பேட்டை துள்ளல் நிகழ்ச்சி ஜனவரி 11 தேதி நடைபெறுகிறது. மகர விளக்கு தினத்தில் ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் திருவாபரணங்கள் பந்தளம் வலிய கோயிக்கல் சாஸ்தா கோவிலில் இருந்து 12 தேதி ஊர்வலமாக எடுத்து வரப்படும். பிரசித்தி பெற்ற மகரவிளக்கு பூஜை மற்றும் மகரஜோதி தரிசனம் ஜனவரி 14 தேதி அன்று நடைபெறுகிறது. பக்தர்கள் தரிசனத்திற்கு வரும்போது 2 டோஸ் தடுப்பூசி போட்டதற்கான சான்றிதழ் அல்லது 72 மணி நேரத்திற்குள் எடுக்கப்பட்ட RT-PCR நெகட்டிவ் சான்றிதழை கொண்டு வர வேண்டும் என திருவிதாங்கூர் தேவஸ்தானம் அறிவுறுத்தியிருக்கிறது. மேலும் மண்டல பூஜை காலத்தில் 11 லட்சம் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்துள்ளதாகவும், 85 கோடி ரூபாய் கோவிலுக்கு வருவாய் கிடைத்துள்ளதாகவும் தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. கூட்டுறவு வங்கியில் ஒரு குடும்பத்தில் 5 சவரனுக்கு கீழ் நகைக்கடன் பெற்றிருந்தால் மட்டுமே கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அமைச்சர் ஐ பெரியசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். விவசாயிகள், பொதுமக்கள் கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அண்மையில் அறிவித்தார். இதனையடுத்து தகுதியுடையோரின் கடன்கள் மட்டும் தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து திண்டுக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட 48 லட்சம் கடன்களில் தகுதியுடைய கடன்களை மட்டும் ஆய்வு செய்து தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். ஆனால் இது தொடர்பாக எதிர்க்கட்சிகள் உண்மைக்கு புறம்பாக கருத்துக்களை தெரிவித்து வருவதாகவும் சாடினார். கூட்டுறவு கடன் சங்கங்களின் மூலமாக கொடுக்கப்பட்ட கடன் 48 லட்சம் எண்ணிக்கை, நபர்கள் அல்ல, நகை கடனுடைய எண்ணிக்கை. இந்த நகை கடனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 கிராம், 5 பவுனுக்கு கீழே இருக்கக்கூடிய நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் என்று முதல்வர் அவர்கள் அறிவித்தார்கள். சொன்னதை அப்படியே செய்திருக்கிறார்கள். நாங்கள் முழுக்க ஆராய்ந்து ஆய்வு செய்து முறையீடுகள்லாம் களைந்து 40 கிராமுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் இப்போ வந்து நம்ம கொடுத்துருக்கோம். 48 லட்சம் நகைக்கடன் என்பது 40 கிராமுக்கு மேலே உள்ளதையும் சேர்த்து, நீங்கள் அதை மட்டும் கணக்கில் வச்சுக்கிறோம். அதை தான் புரியாமல் போடுறாங்க, சொல்கிறாங்க, அறிக்கை விடுறாங்க. உலக அளவில் பல நாடுகளிலும் கொரோனா மீண்டும் அதிவேகத்தில் பரவுவதால் சர்வதேச பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் சுமார் 5 லட்சம் பேருக்கு ஒரே நாளில் தொற்று உறுதி செய்யப்பட்டது. அமெரிக்காவில் கடந்த 24 மணி நேரத்தில் 465,670 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் மட்டும் புதிதாக 1,777 பேர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர்.
அமெரிக்காவில் கொரோனாவால் 58 விழுக்காடு பாதிப்புக்கு காரணமாக ஒமைக்ரான் இருப்பதாகவும் ஜனவரி இறுதியில் அமெரிக்காவில் ஒமைக்ரான் பாதிப்பு உச்சமடையும் என்றும் அமெரிக்க அதிபரின் மருத்துவ ஆலோசகர் ஆண்டனி ஃபாசி தெரிவித்துள்ளார். பிரான்சில் கொரோனாவால் ஒரே நாளில் 2,08,000 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பிரிட்டனில் புதிதாக 1,83,000 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியாகியுள்ளது. இத்தாலியில் ஒரே நாளில் 98,030 பேருக்கு புதிதாக பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. டெல்டா மற்றும் ஒமைக்ரான் பாதிப்புகள் சுனாமி அலையைப் போல பரவி வருகிறது என்று உலக சுகாதார அமைப்பின் நிர்வாக இயக்குநர் டெட்ரோஸ் அதோனம் கூறியுள்ளார். ஒமைக்ரான் பாதிப்பு பரவியது முதல் உலகம் முழுவதும் 11,000 அதிகமான விமானங்களின் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன.